ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களை நம்ம ஆர்டி மூலமா கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களாக கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக இருக்கிறது. கிராம சபை ஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி பருவத்துறை பதிவுத்துறை, அரசு விளையாட்டுகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700க்கு மேற்பட்ட வீடியோக்கள் உள்ளது. என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம ஏற்கனவே பார்ட் 1 சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். பார்ட் 1ல நம்ம எந்த ஒன்றியங்கள்லாம் பார்த்துருந்தோம்னா, பத்தலகொண்டு, வேடச்சந்தூர், சானர்பட்டி, பழனி, தொப்பம்பட்டி, குஜிலிம்பாறை, நிலக்கோட்டை, ஒட்டஞ்சத்திரம், நத்தம், திண்டுக்கல்லும் ரெட்டியார் சத்திரமும் முழுமையான தகவல்கள் வழங்கலை. இப்போ நீங்கள் நம்ம பார்ட் 2ல பார்க்க இருக்கிறது வந்து வேடமாத்துறையும் கொடைக்கானலும். இதில் கொடைக்கானலில் முழுமையான தகவல் வழங்கலை, ஆனாலும் ஒரு சில தகவல்கள் வழங்கியிருக்காங்க. இன்னும் நமக்கு தர வேண்டியது அத்தூர் ஒன்றியமும் இந்த எல்லோ கலர் ஷேப் பண்ணிக்கலாம், அதெல்லாம் முழுமையான தகவல் தரலாம், அதெல்லாம் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம். தகவல் தந்ததுக்கப்புறம் அது பார்ட் 3ஆக கண்டிப்பாக காணொலி வெளியிடப்படும். ஓகே, அப்படி நம்ம என்னென்ன தகவல்கள் கேட்டிருந்தோன்னா, அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள் கேட்டிருந்தோம். 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள், அவங்க தற்போது பணியாற்றக்கூடிய ஊராட்சியில பணியில சேர்ந்த நாட்களை கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன தகவல் கேட்டிருந்தோம்னா, அவங்க காலி பணியிடங்கள், அந்த ஒன்றியங்கள்ல காலி பணியிடங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட சியூஜி நம்பர், அலைபேசி எண், அது கேட்டிருந்தோம். இப்படி ஒரு 7 விதமான தகவல்களை கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களை வழங்கியிருக்காங்க, அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வடமதுரை அந்த ஒன்றியத்தில் வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடியவங்க வந்து இத்தனை பேர், இவ்வளோ பேர். 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஊராட்சியில் பணியாற்றுறவங்க இத்தனை பேர். அடுத்தது தற்போது பணியாற்றும் கிராம ஊராட்சியினுடைய அந்த 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றுறவங்க இவ்வளோ பேர். தற்போது பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள் இந்தந்த தேதி, 98லேருந்து ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப காலமாக, 1998, 1999 இவங்கெல்லாம் ரொம்ப காலமாக, 1997. காலி பணியிடங்கள் வந்து 1, 2 ஊராட்சியில் காலி பணியிடங்களும் சொந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணுறவங்க இத்தனை பேர், அது தகவல் தந்திருக்காங்க. அவங்களுக்கு அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர் வந்து 7402739122. இல்லை பார்த்தீங்கன்னா 120115, லாஸ்ட் 2 இல்லைன்னா 3 டிஜிட் மட்டும் சேஞ்ச் ஆகும், மற்றெல்லாம் சேம் நம்பராக இருக்கும். இதில் ஏற்கனவே பார்ட் 1ல தந்ததையும் இதில் அப்படியே மெர்ச் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 ரெண்டுமே ஒரே PDF-ல இப்போ திரும்ப மெர்ச் பண்ணி அந்த லிங்கை அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஏன் இந்த தகவல்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னா, நெடுங்காலமாக ஒரே பகுதியில் ஒரே ஊராட்சியில் தொடர்ந்து பணியாற்றும் போது அவங்களுக்கும் ஊரில் உள்ள அந்த மக்களுக்கும் இல்லை உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் நிறைய பேருக்கிடையில் போட்டி பெறாமல் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். அரசு நலத்திட்டங்கள் வந்து சமமாக எல்லா நபருக்கும் போய் சேராது. சில நேரங்களில் அவங்க நட்பை பயன்படுத்தி அவங்களுக்கு சாதகமானவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த PDF-ல நீங்கள் அட்டாச் பண்ணி உங்களுடைய BDO, உதவி இயக்குனர், மாவட்ட அச்சு சேனலோட டைரக்டர், முதலமைச்சர், இந்த 5 நபர்களுக்கும் நீங்கள் ஒரு மனு அனுப்பணும். அது எப்படி அனுப்பணும், அது யாருக்கு அனுப்பணும், அந்த மாடல் மனு எல்லாமே ஏற்கனவே ஒரு காணொலியாக வெளியிட்டிருக்கேன். அதனுடைய அந்த வீடியோ லிங்க், PDF-ல் கம்ப்ளைண்ட் வேர்ட் ஃபைல் எல்லா லிங்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், அதை பயன்படுத்திக்கிடுங்க. நீங்கள் 4 கோரிக்கையில் அதில் முக்கியமாக வைங்க. 1, தொடர்ந்து நீண்டகாலமாக ஒர்க் பண்ணுறவங்கள மாறுதல் பண்ணுறதுக்கும், சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறவங்களை மாறுதல் பண்ணுறதுக்கும், காலி பணியிடங்களை நிரப்புவதற்கும், அதுக்கப்புறமா அரசு சார்பில் சிஜி நம்பர் அவங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த 4 கோரிக்கைகளை முன்வைங்க. இந்த கோரிக்கைகளை உங்கள் ஒரு ஊராட்சிக்கு முன்வைக்காமல் உங்கள் ஒன்றியத்துக்கு இல்லைனா உங்கள் மாவட்டத்துக்கு முன்வைங்க. ஏன்னா இதில் மொத்தமாக உங்கள் மாவட்டத்துக்குள்ள மொத்த ஃபைலும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க, அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு ஏதாவது அரசு தரப்பில் பதில் கடிதங்கள் கிடைத்தால், உங்கள் ஒன்றியங்களை மாற்றம் பண்ணிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது பதில்கள் கடிதம் கிடைத்தால் அதை எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக அது ஒரு காணொலியாக வெளியிடப்படும். இந்த தகவல்களை கண்டிப்பாக திண்டுக்கல் சார்ந்த, கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக தான், லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி, தொடர்ந்து இந்த வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.